ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா வங்கி மாடல், வங்கி மாடல்லே பீடு ஒர்க் வந்துட்டு அவுட்டரில் கட் ஒர்க் கொடுத்துட்டு சென்டரில் லக்ஷ்மி பெண்டன்ட்டு சின்ன லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு அதை சுற்றியுமே பீடு ஒர்க் வந்து ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா காமன் டிசைனு, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க்கு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச் கூட ஒரு லைன் போல் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு பால் தான் மெயின் விஷயம் இதில். நெக்லைன் பார்த்தீங்கன்னா பானை நெக் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன், கோல்டு கலர்லேயே ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் லேஸ் வைக்கும் போது நம்மளுக்கு ப்ளவுஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் ஸ்டோன் லேஸு கோல்டு கலர்லேயே வச்சுருக்கேன். மறுபடியும் சுகர் பீடு கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக ஒரு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக நெக்கு ஷேப்பை வரைஞ்சிட்டு வரைஞ்சி அதே சேம் நெக்லைன் உடையே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, செயின் ஸ்டோன் செயின்னு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லை லக்ஷ்மி பெண்டன்ட்டு இப்போ வைக்கிறது ஃபேஷனு, அதனால் லக்ஷ்மி பெண்டன் ஒன்று சென்டராக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சென்டராக வர மாதிரி வச்சுட்டு இது ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய மாடலில் இருக்கும், உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு எங்கெங்கே ஹோல் இருக்கோ அந்த ஹோல்லெல்லாம் நீங்கள் ஊசியில் நூல் கொடுத்து தைச்சிக்கலாம். ஆரண்டியில் கொடுத்தா தைக்கணுன்ற இல்லை, ஊசியில் நூல் கொடுத்து தைச்சிக்கலாம். எங்கெங்கே ஹோல் இருக்கோ நல்லா லாக் பண்ணுறதுக்கு எல்லா இடமுமே அது மாதிரி தைச்சி கரெக்டாக சென்டர் பண்ணியிருக்கேன். சென்டர் பண்ணிவிட்டு நெக்ல லைன்ஸும் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துட்ட பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு பால்லே ரெடி பண்ணியிருக்கேன். கோல்டு பால்லே ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் யூஸ் பண்ணியிருக்கிருக்கேன். சுகர் பீடோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசுன்ட்டு ரெண்டு இது பால் கலந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு பால் கலந்து ரெடி பண்ணும்போது ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பால் ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பருமே ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு இன்னும் பெண்டன்ட்டு கீழே கொஞ்சம் பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சின்ன டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சேம் ஒரு கோல்டு பால், ஒரு சுகர் பீடுன்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு ரெண்டு லைன்ட்டு ஒரு ஃபைவ் லைன்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல ஷேப் கொடுத்துருக்கேன். ஷேப் கொடுக்கும்போது ஃபினிஷ் இன்னும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு ரிலேட்டடாக பேக்குக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக டாட்ஸ் வைக்கிறதுக்கு கோல்டு பாலே ஒரு மூணு கோல்டு பால் வச்சுட்டு கோல்டு பாலை சுற்றியுமே சர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்ஸ் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம என்ன நெக்லைனில் கொடுத்தோமோ சேம் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் கேப்பில் சேம் அதே மாதிரி பார்டர் ரெடி பண்ணிவிட்டு உள்ள கோல்டு பாலு சின்ன சைஸு பெரிய சைஸுமா நெருக்கமாக கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஒர்க்கு வரும்போது நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனும் ஸ்லீவும் தான் நல்லா தெரியும். அதனால் நிறைய பேர் எனக்கு ஃப்ரண்ட்டுமே ஸ்லீவ் மட்டுமே நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது தச்சு முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. சிம்பிளாக வங்கி மாடல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா வங்கி மாடலும் இருக்குது, கட் ஒர்க்கும் இருக்குது. இது லக்ஷ்மி டாலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் வர இடத்துல செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் சுகர் பீடு, கோல்டு ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் வர இடத்துல மட்டும் சுகர் பீடு மூணு லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டோன் லேஸ் நம்ம உள்ள வரைக்கும் வச்சோம்னா சாரியை கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அதனால் உள்ள வரைக்கும் கொண்டு போகாமல் உள்ளே வர இடத்துல சுகர் பீடு வச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் லேஸு யூஸ் பண்ணினா கூட சாரி டேமேஜ் பண்ணாது. அதனால் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நெக்லைன் ஃபஸ்ட்டு ஸ்லீவில் லைன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு
border மாதிரி லைன் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேம் இதே லைன்ஸ் தான் இந்த வங்கி ஷேப்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வங்கி ஷேப்ல நீட்டா அழகா வரையிட்டு அதே அதுல என்ன வர்க் கொண்டு வந்திருக்கோமோ சேம் வர்க்கே அந்த வங்கியில border ல இந்த பக்கம் அந்த பக்கம் ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு உள்ள ஃபுல்லா கோல்ட் பால்ஸ் கோல்ட் நம்பர் 2 3 கோல்ட் பால்ஸ் mix பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லா நெருக்கமா கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வங்கிக்குள்ள டிசைன் வைக்கிறதுக்கு ஒரு கோல்ட் பால் சுத்தி sugar bead கொடுத்து ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் ரவுண்ட் ஷேப்ல. அதுக்கு அப்புறம் சின்ன வளைவு மாதிரி கொடுத்து வளைவுல sugar bead stone lace sugar bead ன்னு ஒரு வளைவு ஷேப் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு திலகம் ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுத்தி sugar bead கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு லட்சுமி பெண்டன்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். நம்ம பேக்கில் என்ன லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சோமோ அதோட அது டாலரு. இது சொல்லப்போனால் இது கம்பலில் நான் அதில் கரெக்டாக அந்த கம்பலில் பேக்கில் உள்ளதை கட்டிங் பிளேயர் வச்சு அந்த இதை கட் பண்ணிவிட்டு அதை ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ரெண்டு பேக்கு கொண்டுட்டு உங்களுக்கு ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். அதனால் அதே அந்த பெண்டன்ட்டோட கம்பல் தான் இது. அதில் கட்டிங் பேர் கொடுத்து கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக சென்டராக வர மாதிரி வச்சுட்டு சுற்றியுமே கொஞ்சம் அழகாக பீடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வர இடத்துல கட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். கட் ஒர்க் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் நீங்கள் நீட்டாக அழகாக வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு எல்லா கட் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த டிசைனில் வேணுமோ ஃபஸ்ட்டு அதில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே கட் ஒர்க் வேணுமோ கட் ஒர்க் பண்ணிக்கணும். போட்டுட்ட பிறகு ஜிக்ஸாக் ஃபாலோ பண்ணணும். ஜிக்ஸாக் ஃபாலோ பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சரி த்ரெட்லேயே ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி sugar bead கொடுத்து மீதி வர இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ உள்ள ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் வந்திருக்கு, லக்ஷ்மி பெண்டன்ட் வந்திருக்கு, லக்ஷ்மி காயின் கொடுத்துருக்கேன், கட் ஒர்க் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரொம்ப ஃபேஷனாக இருக்கிறது. லக்ஷ்மி பெண்டன்ட் வைக்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷனு, லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணுறது ஃபேஷனு, பீட் ஒர்க்லேயே இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது இப்போ ரொம்ப ஃபேஷனு. இப்போ அந்த எல்லாமே சேர்ந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ராயல் ப்ளூ கலரில் அந்த கோல்டு கலர் ஒர்க்கு வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருப்பீங்க பாருங்கள். ஸ்லீவ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா வங்கி மாடல்லையே பீடு ஒர்க் வந்துட்டு அவுட்டரில் கட் ஒர்க் கொடுத்துட்டு சென்டரில் லக்ஷ்மி பெண்டன்ட்டு சின்ன லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு அதை சுற்றியுமே பீடு ஒர்க் வந்து ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் அழகான ப்ளவுஸ் ரெடி பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி அழகான ப்ளவுஸு உங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும். அதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு அது நல்ல அமௌண்ட்டு, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா நல்லா யூனிக்காக ஸ்பெஷலாக இருப்பீங்க. உங்களோட சாரியோட நீங்கள் வேர் பண்ணும்போது அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக எத்தனிக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.